Entryeticket, the best place to book tickets for movies, amusement parks, events, sports and workshops. For more details, log on to www.entryeticket.com. செகண்ட் தஞ்சாவூரில் பூண்டியில் நடக்கும் சார். அடுத்து விஜயவாடா குண்டூரில் நேஷனல் மீட் நடக்குது, அது அடுத்தது ஆசியன் மீட்டு மலேசியா நடக்குது. சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பாக செக்ரட்டரி ருக்மிணி பேசுகிறேன். இவங்க ட்ரெஷரர் சசிகலா, இவங்க பிரசிடெண்ட் சண்முகமூர்த்தி சார். நாங்கள் இது 17th சென்னை டிஸ்ட்ரிக்ட் மீட் நடத்திருக்கோம். இப்போத்துக்கு இந்த வருஷம் நிறைய என்ட்ரிஸ் வந்திருக்கங்க. இந்த அவேர்னஸ் நாங்கள் த்ரூ மீடியா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மீடியா தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க டு ஸ்ப்ரெட் த மெசேஜ். இந்த மாதிரி நடக்கிறது 35 and above 95 வரைக்கும் இருக்காங்க ஆத்லீட்ஸ். எங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஹையஸ்ட் மென்னில் 90+ இருக்காங்க, விமனில் 85 ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அவங்க எல்லா ஈவெண்ட்ஸும் கலந்துருக்காங்க. யூ ஹாவ் ஆல் த ஈவெண்ட்ஸு. எங்கள் சின்ன பசங்களை என்னென்ன யூத் பண்ணுறாங்களோ அது எல்லா ஈவெண்ட்ஸும் நாங்கள் பண்ணுறோம். எல்லா ரன்ஸ் இருக்குது, ஜம்ப்ஸு, த்ரோஸு எல்லாமே இருக்குது, இன்க்ளூடிங் போல் வால்ட் எல்லாமே இருக்குது. நாங்கள் இங்கேருந்தா செலக்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் யார் வராங்களோ அவங்க எல்லாம் தஞ்சாவூர் போவோம். நாங்கள் அங்கேயே ஸ்டேட் மீட் இருக்குது, தமிழ்நாடு ஸ்டேட் மீட். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து தான் வராங்க. அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000-3000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் வந்தாங்கன்னா நாங்கள் செலக்ட் ஆகி நேஷ்னல்ஸ் போகிறோம். நேஷ்னல்ஸ் இந்த வாட்டி ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது, ஃபெப்ரவரியில் இருக்கோம். அங்கே செலக்ட் ஆகிட்டோன்னா அங்கேருந்தா நாங்கள் ஏஷியன் மீட்டுக்கு போவோம். ஏஷியன் மீட் ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் இருக்கும், ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் வேர்ல்டு மீட் இருக்கும். ஸோ எங்களது ஹையஸ்ட் மீட்டு வேர்ல்டு மாஸ்டர்ஸ் மீட்டு. இப்போ தான் இந்த மந்த் செப்டம்பரில் ஸ்பெயினில் நடந்தது வேர்ல்டு மாஸ்டர்ஸ் மீட். நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 7 பேர் போயிருக்காங்க. அதில் ஒரு லேடி 85+ டேசி விக்டர்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷார்ட் புட்டில் பிரான்ஸ் மெடல் வந்திருக்கு. இன்னொரு ஆளுக்கு 6th பிளேஸ் வந்திருக்கு. ஒரு ஆள் 80+ மென், முத்துக்குமார சுவாமின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் நினச்சிருப்பீங்களோ இல்லையோ தெரியாது, அவங்க டெக்கத்லனில் பண்ணியிருக்காங்க. டெக்கத்லன்னா 10 ஈவெண்ட்டில் கலந்துருக்காங்க. அவங்க 4th வந்திருக்காங்க. மெடல் இல்லை, ஆனால் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அதே நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப கிரேட்டு. எதுக்குன்னு இத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் வேர்ல்டு மீட்டில் இருக்காங்க. ஏஷியன் மீட்டில் இந்தியா தான் வின்னர்ஸ், நேஷ்னல்ஸ் சென்னை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு தான் வின்னர்ஸ். எப்போவுமே விமன் தான் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ். இந்த வாட்டி நிறைய விமன் வந்திருக்காங்க. அது அது ஒரு ஒரு மாதிரி எல்லாருக்கும் அந்த ஹெல்த் கான்ஷியஸ் வந்திருக்கு. எல்லோரும் ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எல்லோரும் அவங்க சின்ன வயசில் போயிட்டாங்க, அவங்க ஸ்கூல் டேஸோ காலேஜ் டேஸ்லோ பண்ணவங்கள்த அவங்க எல்லாம் இப்போ திருப்பி இந்த மீட்டுக்கு வராங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. இவங்க எத்தனை நிறைய வருஷமாக ஏஷியன் மீட்டு பண்ணியிருக்காங்க, நாங்கள் பண்ணியிருக்கோம், இவரு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் போயிருக்கோம். சென்னை மாஸ்டர்ஸ் அசோசியேஷன், சென்னை மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன் எல்லாம் வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டு. மூர்த்தி சார் தான் எங்கள் சூப்பர் ஸ்டாரு. இப்போ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ரேஸ் ஓடுறதே நேரில் பார்த்தேன். ஆக்சுவலி அவங்க வந்து 35 to 90+ இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு ஈவெண்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க எவ்ரி 5 இயர்ஸ்க்கு. பட் நான் பார்த்ததில் இப்போ எல்லா கேட்டகரியும் ஓடுறது 100 மீட்டர்ஸ் பார்த்தேன். எந்த கேட்டகரியில் ஓடினாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வர முடியாதுன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து. ஏன்னா
எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு வெறியாக ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிற பல வருஷங்கள் ட்ரெயின் பண்ணி ஓடுறவங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய காரணங்கள் தேடுறோம், நம்ம வேலை இருக்குது இல்லைனா முடியாது, ஃபேமிலி கமிட்மெண்ட் அதை ஏதோ சொல்கிறோம், இல்லைனா நம்ம ஏஜ் ஆகிடுச்சு, நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இப்போல்லாம் வந்து சார் ஓடின ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து லைஃப் லாங் ஒரு யங்ஸ்டர் ஓடுறதுக்கே வந்து இட் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ எப்போவுமே இந்த வருஷம் எல்லா வருஷம் நான் இங்கே ஏன் வரேன்னா எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டப் மாதிரி தான் வந்து இவங்களெல்லாம் இவ்வளோ ரியல் ஹீரோஸ்னு சொல்லலாம், ரியல் ஹீரோஸ் அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு டெடிக்கேஷனோட நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் வெரி காம்படிட்டிவ், சும்மா நம்ம ஜாலியாக ஓகே ஏதோ எக்ஸ்கர்ஷன் வந்து சும்மா ஒரு நாளைக்கு ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட் பண்ணுறது இல்லாமல் எல்லாம் இந்த ரேஸ் வின் பண்ணதுக்கப்புறம் நேஷ்னல்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க ப்ராக்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ வெரி ஹாப்பி சார், ரொம்ப நன்றி சார், எல்லா வருஷம் வந்து என்னை இன்வைட் பண்ணி என்னை எங்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வெறி ஏற்றி விடுறாரு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி அத்லீட்ஸ் அண்ட் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் ஆஃப் தெம், ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், தேங்க்யூ. வணக்கம், நான் கிருத்திகா உதயநிதி, நான் இங்கே சென்னை மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் அசோசியேஷன்ட்டு இங்கே நேரு ஸ்டேடியமில் இப்போது 35 இயர்ஸ் டு 100 இயர்ஸ் வரைக்கும் அத்லெட்ஸ் கலந்துட்டுருக்குறாங்க. ஸோ செகண்ட் இயர் நான் வரேன். இங்கே வந்தாவே என்னென்னா நம்மளுக்கு எந்த வயசில் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற பார்த்தா தெரியுது. ஸோ இப்போ தான் 90+ ஒருத்தவங்க தாத்தா ஓடினாங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக நான் கூட அந்த ஸ்பீடில் ஓட முடியாதுனு நினைக்கிறேன். ஸ்கூலில் நானும் ஒரு அத்லெட்டிக்காக தான் இருந்தேன், கிளாஸை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ராக்ஸில் இருந்தேன். ஸோ இங்கே திருப்பி வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் சொல்லிட்டுருந்தேன், இது எல்லா பார்ட்டிசிபேஷனுக்கே கண்டிப்பாக மெடல் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டாக ஓடுறவங்க கூட கொடுக்கணும். ஸோ ஏன்னா இந்த ஏஜ்லலாம் இவங்க இவ்வளோ இந்த வெயிலில் இவ்வளோ அவங்களால பண்ண முடியுது, ஃபிசிக்கலாக பண்ண முடியுதுன்றதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த், நம்ம ஃபிட்னஸ்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இவங்கள பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது எல்லா அத்லீட்ஸ்க்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இது தொடர்ந்து பண்ணும், நானும் மேபி ஃப்யூச்சரில் இதில் டேக் பார்ட் பார்த்து ஆசையாக இருந்து டேக் பார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நினைக்கிறேன் எல்லா ஸ்கூல்லேயும் இது கண்டிப்பாக ஒரு ஹெல்த் ஃபிட்னஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டாகவே சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாவே அவங்க வளர வளர அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்றோம் எப்படி நம்ம ஃபிட்டாக இருக்கணுன்றது அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். ஸோ ஸ்கூல்லேருந்து இது வந்து ஒரு கம்பல்சரியாக எல்லாருக்குமே இது வந்து கற்றுக் கொடுக்கணுன்றது தான் என்னோட. இப்போது சென்னை மாஸ்டர்ஸ் 16th இயர் செலிப்ரேஷனில் உங்கள் கூட பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த மைண்ட்லேயும் ஒரு ஃபிக்ஸ் இல்லாமல் இது ஒரு ஓட்ட பந்தயம் நடக்க போகுது, ஒரு 10 சின்ன பசங்க 15 வயசு பசங்க 20 வயசு பசங்களாம் ஓட போகிறாங்க அப்படின்னு ஒரு காமன் தாட்டில் தான் வந்தேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு மெடல் வாங்கினவரே வந்து பார்த்திங்கன்னா 92 வயசு ஒரு தாத்தா, என்னோடய தாத்தா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவரெல்லாம் பார்க்கும்போது. நான் நினைப்பேன், ஐயோ இவ்வளோ வயசாகிடுச்சு நம்ம வந்து இதுக்கு மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம், ஃபைட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்னு. நான் வந்து என்னோடய ஏஜே பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருக்கும்போது இந்த 92 வயசில் ஒருத்தர் என்கிட்ட மெடல் வாங்கும்போது எனக்கே இன்றைக்கி காலையில் வந்து ஒரு நியூ ஒரு புது மனுஷனாக திரும்பி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இங்கே என் கையால் மெடல் வாங்கினவங்கள பாதி பேர் வந்து 60 வயசுக்கு மேலானவங்க. ஸோ உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம், உடல் ஆரோக்கியம் வந்து மனசுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து என்னோடய நண்பர் சார் வந்து செம்பமூர்த்தி சார். சார் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 வருஷமாக தெரியும், 6 வருஷமாக ஒரு நாள் தவறாமல் காலையில் ஒரு 4:00 எந்தி கூறிய ஒரு நபர். இவ்வளோ நல்லா தொழிலில் பண்ணுற சிறந்து விளங்குறாங்க, இவ்வளோ கிளாரிட்டியாக பேசுகிறாங்க, இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. 9 மணிக்கு மேலே முடிச்சிருக்க மாட்டாங்க, காலைல 4:00 எந்திருவாங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு என் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து சார். நான் இங்கேருந்து போகும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மைண்டில் ஒரு ஃப்ரெஷ் தாட்டோட நான் நாளையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கார்டியோவும் வெயிட்டும் பண்ணணும், ஜிம் போகணும் அப்படின்ற முடிவோடு போகிறேன். நீங்களும் எல்லோரும் வந்து எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு லைஃப்பில் எப்படி குளிக்கிறோம் சாப்பிட்றோன்ற ஒரு முக்கிய விஷயம் முக்கியமாக இருக்கும், அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப முக்கியமாக மனசில் நினச்சிக்கங்க. இப்போ இந்த சென்னை மீட்லேருந்து வின் பண்ணவங்க எல்லாருமே தஞ்சாவூரில் நடக்கக்கூடிய மீட்டில் மீட் பண்ண போகிறாங்க. அங்கே ஸ்டேட் லெவலில் ஒரு செலக்ட் ஆகிற டீம் வந்து இந்தியா லெவலில் விளையாடப்போகுது. ஸோ இந்த சென்னை மீட்டில் நான் கலந்துக்கிட்ட இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாமே இந்தியா லெவலில் கலந்துக்கணும் அப்படின்னு நான் எல்லோரையும் விஷ் பண்ணுறேன். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். 17 வருஷமாக கண்டினியூஸாக ஸ்டேட் மீட் நடத்திட்டு இருக்கேன். இதில் 100-200 போகிறதுல 100ல் நான் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். இல்லை 35லேருந்து 100 வயசு இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஃபஸ்ட்டு செகண்டு பண்ணுறவங்கெல்லாம் இப்போ தூத்துக்குடியில் சாரி தஞ்சாவூரில் மீட்டு நடக்குது. அது தஞ்சாவூர்லேருந்து குண்டூரில் மீட்டு நடக்குது.
நேஷனல் லெவலுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். வேர்ல்டு வரைக்கும் இந்த ஆசியன் மீட்டெலாம் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். இதை நான் 100 மீட்டர்ஸ் 12.7 செகண்ட்ஸில் ஓடிக்கிறேன் இந்த வருஷம்.